என்றைக்குமே இதை எல்லா விதமான மனிதர்களும் நீங்கள் நான் எல்லா பேருமே வந்து வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அனுபவித்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு இது. என்ன அப்படின்னா, மனசு அப்படிங்கிறது ஒரு முடிவெடுக்கும் பொழுது மனசினுடைய ஒரு பகுதி சொல்லும், ஒரு மனசு சொல்லும் வந்து இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு மனசு சொல்லும் அதை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு, மிகப்பெரிய ஒரு குழப்பம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்குள்ளே வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும். இது பல நேரங்களில் புரியாது, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் எடுப்போம், ஸோ அதை அப்படியே நம்ம மறந்துடுவோம். இந்த மாதிரி வந்து நமக்கு அடிக்கடி நடக்கும் இல்லையா? ஸோ எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு மனது என்பது சரி என்று சொல்கிறது, ஒரு மனது என்பது தவறு என்று சொல்கிறது. எப்படி சார் இந்த ஒரு விஷயங்கிறது நடக்குது? உண்மையிலே எப்படி ஒரு சரி என்று சொல்லக்கூடிய ஒரு மனதை வந்து தவறு என்று சொல்ல முடிகிறது? இல்லை ஒருவேளை ரெண்டு மனசு இருக்குதா, அதனுடைய விஷயங்கள் வந்து வேற வேற மாதிரி இருக்குதா, அது என்ன சார் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இதை நீங்கள் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், இதை ஒருவேளை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். அதான் ரொம்ப முக்கியமானது. அப்படி என்ன சார் இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே நமக்கு உள்ள வந்து ரெண்டு பேர் இருக்காங்களோ, ஒருவேளை இப்போ ராஜ்குமார் அப்படின்னா ராஜ்குமார் ஒன் ராஜ்குமார் டூன்னு வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்களோ, என்ன இது அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னா, அதற்கு பின்னாடி வந்து ஒரு அழகான ஒரு சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒளிஞ்சிருக்கு, ஒரு அழகான ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு உளவியல் ரீதியான ஒரு அறிவியல் என்பது அதுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருக்கு. சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு த ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனலைசிஸ், அதாவது வந்து இந்த சைக்கலாஜிக்கல் ஓரியன்டில் ஒரு மணிமகுடமாக வந்து அந்த சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வெறும் தியரட்டிக்கலாகவே இருந்த அந்த காலத்தில் வந்து இந்த சைக்காலஜி வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும், எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பலவிதமான பரிசோதனைகள் மூலமாக மனிதர்களுக்கும் அல்லது விலங்குகளுக்கும் சோதித்து பார்த்து அதன் மூலமாக வந்து ரிசல்ட் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சாதிச்சு காட்டினவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் த சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவர் தான் அவர் வந்து முக்கியமாக வந்து மூன்று விதமான விஷயங்களை வந்து அவர் வந்து சொல்கிறார். நம்மளுடைய மனதினுடைய நிலைகளை பற்றி, மனதினுடைய அடுக்குகள், மூன்று விதமான மனதினுடைய அடுக்குகள் இருக்குங்கிறத அது ஒரு மென்டல் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூணு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், என்ன அப்படின்னா கான்சியஸ் அப்படிங்கிறது, அப்புறம் சப்கான்சியஸ் அப்படிங்கிறது, அப்புறம் அன்கான்சியஸ் அப்படிங்கிற இந்த மூன்று விஷயங்கள். இதற்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய பர்சனாலிட்டியில், நம்மளுடைய மூடில் வந்து, நம்மளுடைய மூடுன்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு இப்போ வந்து நான் சந்தோஷமான மூடில் இருக்கேன், இப்போ வந்து நான் சோகமான மூடில் இருக்கேன்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த மூடை வந்து பேசிக்காக வந்து மூன்று விதமான பர்சனாலிட்டியை வந்து அவர் பிரிக்கிறார். ஃபஸ்ட் எடுத்துக்கவுடனே என்ன பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னால் இத் அப்படின்னு சொல்லக்கூடியது, இத் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பேர். அதுக்கப்புறம் வந்து ஈகோ அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி, மூணாவது அப்படிங்கிறது வந்து சூப்பர் ஈகோ அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி. ஸோ இந்த இத் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, எல்லா விதமான பயாலஜிக்கல் நீட்ஸ், இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று பயாலஜிக்கல் நீட்ஸ், அதாவது ஒரு பழத்தை பார்க்குறேன் உடனே எனக்கு சாப்பிட தோணுது, எனக்கு நான் உடனே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாப்பிட்றேன். எப்படி விலங்குகள் இருக்கு இல்லையா, ஒரு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே அதை அடையணும்னு சொல்லிட்டு அதை உடனே வந்து எடுக்க போகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அந்த பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இத் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் பயாலஜிக்கல் நீட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று ஜெனட்டிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சந்தாதிகள் இருக்காங்களே, நம்முடைய அவர் பேர் சந்ததியர்கள், அந்த சந்ததிகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக நமக்கு வந்து ஜீன் மூலமாக சில விதமான பிஹேவியர் அப்படிங்கிறது நம்ம கூடயே ஒட்டியிருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான கான்சியஸும் இல்லாமல் திடீர்னு பார்த்தா அவங்க தாத்தா மாதிரியே நம்ம பையன் செஞ்சுட்டு இருப்பான், பற்றி அவங்க தாத்தா மாதிரியே செய்கிறான், பற்றி அவங்க பாட்டி மாதிரியே செய்கிறான், பைத்தியம் என்னைய மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பழக்க வழக்கங்கள் என்பது நம்ம நம்மளோட ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதையும் நம்ம இத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். அது ஒரு மூட் செட், அது ஒரு மைண்ட் செட் அப்படின்னு வச்சுக்கிறது, அது ஒரு பர்சனாலிட்டி. ரெண்டாவது முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஈகோ. ஈகோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நாம் வந்து கான்சியஸாக இருக்கோம் இல்லையா, சின்ன வயசுலேருந்து கான்சியஸாக நிறைய விதமான விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம். நம்மளுடைய முக்கியமாக சொல்லணும்னா நம்முடைய கல்வி அறிவு, படிப்பறிவு, பட்டறிவு, அனுபவத்தின் மூலமாக வந்த அறிவு, இந்த அறிவெல்லாம் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால், ஒரு பழத்தை நான் எடுக்க போகிறேன், எனக்கு பசிக்குது, ஒரு பழம் என் முன்னாடி இருக்குது, அந்த பழத்தை நான் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஈகோ பர்சனாலிட்டிங்கிறது என்ன சொல்லுவான்னு சொன்னால், அதை நீ எடுக்காத, ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா அது வேற ஒருவருடைய பொருள், அந்த பொருளை நாம் ஏன் எடுக்கணும், இதே வந்து இந்த ஒரு பொருள் அப்படின்னு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும், அது வந்து விற்கக்கூடிய லெவலில் இல்லை, அது வேற ஒருத்தவங்களுடைய கையில் இருக்குது, அப்போ இதே மாதிரி ஒரு பொருளை வந்து நம்ம கடையில் போய் தான் வாங்கணும்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி வந்து நாம் நம்மளுடைய கான்சியஸாக நாம் பெற்ற அனுபவங்களின் மூலமாக ஒரு பாடத்தை எடுப்பது தான் அந்த ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது இல்லையா, அந்த பர்சனாலிட்டிக்கு பேர் தான் ஈகோ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்று இத்து, இன்னொன்று ஈகோ. இந்த ரெண்டு பர்சனாலிட்டிகள் தான் அடிக்கடி நம்ம முடிவெடுக்கும் போது என்ன பண்ணுதுன்னா இந்த ரெண்டுமே மோதிக்கும். அதனால தான் வந்து ஒரு மனசு இப்படி சொல்லுது சார், ஒரு மனசு இப்படி சொல்லுது, எனக்குள்ளே இருக்க ஒருத்தன் இப்படி சொல்கிறான், இன்னொருத்தன் வந்து இப்படி சொல்கிறான், ஒருவேளை எனக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லவன் இப்படி சொல்கிறான், என்னோட எனக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்டவன் அப்படின்னு சொல்கிறான், ஈவன் வந்து
அதிகமாக நமக்குள்ளேயே வந்து ஒருத்தன் கெட்டவன் வந்து எனக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கான் சார், அது வந்து ஒரு பீஸ்ட் மாதிரி ஒரு மிருகமாக எனக்குள்ளே வந்து ஒருத்தன் ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கான் சார். அவன் யார் சார் அப்படின்னா, அவன் தான் இந்த இத்துன்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டி. அதாவது நம்மளுடைய பயாலஜிக்கல் மூலமாக, நம்மளுடைய ஜெனட்டிக்கல் மூலமாக இயல்பாக வந்த ஒரு பிஹேவியர், அதுதான் நமக்கு ஒரு தூண்டுகோளாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். அது ஒரு முட்டாள்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல, என் சந்தாதியர்கள்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அதனால் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணமில்லாத ஒரு தூண்டுதலை கொடுக்கக்கூடிய, ஒரு உணர்வு ரீதியான தூண்டுதலை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி பேர் தான் இத் அப்படின்னு சொல்லிட்டு சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறார். அடுத்ததாக ஏற்கனவே சொன்னது போல் ஈகோ அப்படிங்கிறவங்க வந்து மேக்ஸிமம் இந்த ஈகோ அப்படி இருப்பானா, ஒரு நல்லவனாக இருப்பான். ஈவன் நமக்கு வந்து கான்சைட்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது மனசாட்சி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த மனசாட்சி அப்படிங்கிறது இந்த ஈகோ ஸ்டேட் மூலமாகத்தான் வந்து அமையும். அதனால் அந்த ஈகோ பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ரெண்டு முக்கியமானது. சரிங்க சார், அதெல்லாம் எனக்கு புரியுது. ஒருவேளை எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பம் வந்ததுன்னு சொன்னால், எந்த ஒரு விஷயத்தை வந்து என்னுடைய இத்து சொல்லுது, அதாவது என் மனசுக்குள்ளே கெட்டவன் சொல்கிறான், எந்த ஒரு விஷயத்தை என்னுடைய ஈகோ ஸ்டேட்டுங்கிற சொல்லுது, அதாவது என்னுடைய மனசுக்குள்ளே நல்லவன் சொல்கிறான். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கு எப்படி சார் டிஃப்ரெண்ட் தண்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இல்லையா, பார்க்கும் பொழுது அப்படியே உணர்வுகள்லாம் பொங்கி, அந்த உணர்வுகள் அப்படியே அதிகமாக அப்படியே பொங்கி வர்ற அந்த உணர்வுகள் மூலமாக சில முடிவு அப்படிங்கிறது வருது இல்லையா, அந்த முடிவுகள் தான் இத் அப்படின்னு அர்த்தம். அது கிட்டத்தட்ட வந்து அந்த உணர்வு ரீதியாக அந்த உணர்வுகள்லாம் பொங்கு, அந்த பயங்கரமாக வந்து சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சோகமான நேரத்தில் நம்ம சில முடிவுகள் எடுப்போம். அந்த சோகத்தை வச்சு இப்போ பிஸ்னஸ் இங்கே நல்லா போயிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், இருந்தாலும் என்னுடைய உறவுமுறை என்பது சரியில்லைங்கிறதுக்காக, என்னுடைய உறவுமுறை மூலமாக வந்து பயங்கரமான ஒரு சோகம் என்பது எனக்கு இருக்குங்கிறதுக்காக உடனே நம்ம இடத்தை வந்து என்ன பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மிக்ரேஷன் மாதிரி இங்கேருந்து வந்து வேறு ஒரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து என்னுடைய லைஃபே வேண்டாம்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மை வந்து ஒரு விஷயம் தள்ளும், அதுதான் இந்த இத் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இதன் மூலமாக அப்போ உணர்வு ரீதியாக நம்ம யோசிக்கும் பொழுது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இத் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது வேலை செய்யுது. அப்போ கிட்டத்தட்ட இவன் மூலமாக இவன் இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கான் இல்லையா நமக்குள்ள, இவன் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே 100% வந்து நல்லா அமைகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது கிடையாது. ரொம்ப இதுக்கான பாசிபிலிட்டி, அதாவது இதன் மூலமாக எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது வெறும் 20% வந்து சரியான ஒரு முடிவாக இருக்க முடியும். அதான் ஒன்று. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னதுங்கிறது ஈகோ, நம்மளுடைய அனுபவத்தின் மூலமாக, நம்மளுடைய அறிவின் மூலமாக, ஈவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நம்முடைய மனசாட்சியின் மூலமாக சில விஷயத்தை வந்து நாம் வந்து அப்படி பார்க்கும்பொழுது சில நம்மளுடைய மனசாட்சியே சொல்கிறது போல, நான் அப்போ எந்த விதமான உணர்வுகளுமே இல்லாமல் நம்மளுடைய மூளை வேலை செய்கிறது போல் ஒரு சில நேரங்களில் அந்த ஒரு முடிவை நாம் பார்க்கும்பொழுது நமக்கு தோணும், நம்ம மூளை வந்து பயங்கரமாக வேலை செய்யுது, நம்மளுடைய செயல்பாட்டு திறன், அதாவது நம்முடைய மூளையினுடைய செயல்பாடுங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு எந்த விதமான ஒரு விதமான எமோஷனுமே இல்லாமல் பிளாட்டாக இருக்கும் நம்முடைய மனசுங்கிறது. அப்போ வந்து சில முடிவுகள் அப்படிங்கிறது தோணும், இல்லை இருப்போம், இல்லை இந்த லாஜிக்கலாக ஓரியன்டாக நம்ம யோசிப்போம், லாஜிக்காக யோசிக்கும் போது இதுதான் சரி அப்படின்னு ஒரு முடிவு என்பது வருகிறதுனா அதான் ஈகோனுடைய முடிவு. ஸோ மேக்ஸிமம் அப்போ இத்து ஈகோங்கிறது வந்து சண்டைப்படும் பொழுது எந்த ஒரு முடிவை நாம் எடுக்கணும்னு சொன்னால், ஈகோனுடைய முடிவை, அதாவது நம்முடைய அனுபவத்தின் மூலமாக, நம்மளுடைய படித்த படிப்பறிவின் மூலமாக, நம்முடைய மனசாட்சியின் மூலமாக வரக்கூடிய இந்த ஈகோவினுடைய ஒரு முடிவைத்தான் வந்து நாம் எடுக்கலாம். அதனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இரண்டு இருவனை பற்றி பார்த்துட்டோம், எவன் சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம், தட் இஸ் வாட் அந்த மாதிரி நிறைய விதமான சைக்காலஜிக்கல் ஓரியன்டான சீக்ரெட்ஸ், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் ஓரியன்டான பல விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் நம்ம வந்து ரொம்ப எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து இதில் வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தாராளமாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதை பாருங்கள், தட் இஸ் வாட். ஸோ இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுடைய மனோரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது இருக்கிறது, முடிவெடுக்கிறதுல மிகப்பெரிய ஒரு திணறல் என்பது இருக்கிறது, யாரோ ஒருத்தவங்க என்னை ஏதோ பண்ணுவதை போல மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்பது எனக்கு இருக்கிறது, அல்லது என்னை சார்ந்த எனக்கு பிடித்த ஆட்களுக்கு இருக்கிறது, அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ஓரியன்டான ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னு சொன்னால், தாராளமாக அதற்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்காக தாராளமாக இதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். ஸோ தட் இஸ் வாட் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட். பாய்.